வெல்கம் டு மேயம் சேனல். இந்த வீடியோவில் மஹேந்திராவில் வந்து சுப்ரோ விஎக்ஸ் மினி ட்ரக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். மஹேந்திரா சுப்ரோ விஎக்ஸ் மினி ட்ரக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விலை வந்து 4.40 லட்சத்திலிருந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. மஹேந்திரா சுப்ரோ விஎக்ஸ் மினி ட்ரக்கில் வந்து பல்வேறு கூடுதல் வசதிகளை பெற்றுள்ளதாக, விற்பனைக்கு இன்டர்சிட்டி மற்றும் இன்ட்ராசிட்டி கார்கோ தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு வகையில் கொடுத்துருக்காங்க. இலகிரக வர்த்தக வாகன பிரிவில் வந்து அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றுள்ள இந்த சுப்ரோ மினி ட்ரக் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிதாக வந்துள்ள விஎக்ஸ் வேரியண்ட்டில் 13 அங்குல வீல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகரிக்கப்பட்டு 170 மில்லிமீட்டர் வரை கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 900 கிலோ வந்து இதனுடைய லோடு வந்து நம்ம ஏற்றிட்டு நம்ம செல்லக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. புதிய சுப்ரோ விஎக்ஸ் மினி ட்ரக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திராவில் சக்தி வாய்ந்த 909 சிசி 2 சிலிண்டர் டிஏ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 25 PHP ஆற்றல் மற்றும் 55 NM டார்க்கை வந்து வெளிப்படுத்தக்கூடியது. 4-speed மேனுவல் கியர்பாக்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. சுப்ரோ லிட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதிக அளவு எடையை தாங்கக்கூடிய முன் மற்றும் பின்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு சலுகைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடலில் அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சிறந்த நிலைத்தன்மைக்கு ஏற்ப ELR சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LSVP புதிய எக்ஸ் ஸ்பிளிட் பிரேக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. சுப்ரோ மினி ட்ரக் விஎக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 80,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டியை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேலும் தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் வந்து DI வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் முன்னாடி சொன்னது போல் 24 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கியர் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்கோ பாக்ஸ் வந்து 37 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1950 கொடுத்துருக்காங்க. மினிமம் கிரவுண்டு கிளியரன்ஸ் வந்து 170 கொடுத்துருக்காங்க. வீலோட ரிம் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6x13 அப்படின்ற அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லோடு ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட மேகம் டிவிக்கு நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.